ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சூர்யா சர்மன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னாக்கா வைல்ஸ், அதாவது மூலநோய். மூலநோயை பற்றி இன்றைக்கி நம்ம மூலநோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, மூலநோய் வருதுன்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ், என்ன ஹோமியோபதியில் என்ன மெடிசன் எடுக்கலாம், எடுத்தால் க்யூர் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இந்த வைல்ஸுன்றது என்ன எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பைல்ஸ்னால ஒரு வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய் தான் நினைப்பாங்க ஆக்சுவலாக, புரியுதுங்களா? ஒரு 50 வயசு இல்லை ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பைல்ஸ் வருதுன்ட்டு சொல்லுவாங்க. வயசாகிடுச்சு, ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, உடம்பு ஹீட்டு சூட்டுனால ஏற்படுதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் பசங்களுக்கு கூட வரும், புரியுதுங்களா? 20 வயசுலேருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கு கூட வரும் பைல்ஸ். யாருக்கு வரணுன்ட்டு இல்லை, எல்லாம் ஹீட்டு, உடம்பு பாடி ஹீட்டு, கிளைமேட் கண்டிஷன், நம்ம ஃபுட்டு, பேட் ஃபுட் ஸ்டைல், என்னால் பைல்ஸ் எல்லாருக்கும் வருது. பைல்ஸ்னால் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஷன், ஆசன வாயு, புரியுதுங்களா? ஆசன வாயு என்ட்ரன்ஸில் வந்து மோஷன் போகிற இடத்துல வந்து கட்டி மாதிரி வரும். உள்ளே உள் மூலம் வெளி மூலம்ன்ட்டு இருக்குது, புரியுதுங்களா? தட் மீன்ஸ் இன்சைட் த பைல்ஸ் அண்ட் அவுட் சைடு. பைல்ஸ், விசர், எமராய்ட் எல்லாமே ஒரே குரூப்பை சேர்ந்தது தான், என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான். இது கட்டி மாதிரி வரும், அது நாட் மாதிரி வெளியில் வந்துடும் எமராய்டில். ஃபிசர்ன்றது அந்த ஆனஸில் வந்து நமக்கு கட்டு ஏற்படுறது தான் ஃபிசர். இன்றைக்கி நம்ம பைல்ஸை பற்றி பார்க்கலாம், புரியுதுங்களா? பைல்ஸ் வந்துச்சுனாலே வந்து எப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மோஷன் போகும்போது பயங்கரமாக எரியும், புரியுதுங்களா? மோஷன் போயிட்டு அப்போ ப்ளட்டு வரும், மோஷன் போகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு ப்ளட்டு வரும், புரியுதுங்களா? மோஷன்லேயே கூட ப்ளட்டு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டென்ஷன்லேயே தான் இருப்பாங்க. பைல்ஸ் வந்துச்சுன்னா உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸ் இது தான், புரியுதுங்களா? பைல்ஸ் இது வந்துச்சுன்னா க்யூர் பண்ணலாம், கவலையே வேணாம், புரியுதுங்களா? ஹலோபத்தியில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, க்ளீனாக சொல்லல, ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது என்னென்னாக்கா அவங்க என்னென்னா லேசர் ஆப்ரேஷன், எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேர் 3 வாட்டி லேசர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க. ஒரு வாட்டி அது ரூட் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் லேசர் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, எத்தனை வாட்டி பண்ணாலும் சரி, அது லேசர் ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் க்யூர் ஆயிருக்குது, புரியுதுங்களா? க்யூரும் ஆயிருக்குது, நிறைய பேருக்கு வந்து க்யூர் ஆகாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும், புரியுதுங்களா? இடத்துக்கு ரெண்டாவது என்னென்னாக்கா இந்த பைல்ஸ் வந்துட்டதாலே அவங்க டென்ஷன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ஆள். அவங்க கண்டினியூ மைண்டில் வந்து கான்சன்ட்ரேஷனில் ஃபுல்லாக அந்த பயிற்சியை பற்றி அந்த இடத்த பற்றியே தான் நினப்பு இருக்கும். ரெண்டாவது அவ்வளோ பிளட்டு வேஸ்ட் ஆகும், உடம்புல உடம்பு ஆகும், ரொம்ப வீக்னஸ் ஆகிடுவாங்க, புரியுதுங்களா? இந்த பயிற்சினால பயிற்சி வர்றதுக்கு என்னெல்லாம் காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சி வரும், புரியுதுங்களா? கான்ஸ்டிபேஷன் லாங் டைம், 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக பயிற்சி வரும், புரியுதுங்களா? ரெண்டாவது நம்ம ஃபுட்டு ஹேபிட்ஸ், இப்போ வந்து எல்லாமே மசாலா 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 எல்லாம் நாக்கு ருசி கசம் ஏ போடுற மசாலா, காரம், ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாம் அவுட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட், என்னிலேருந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்துச்சோ அன்னிலேருந்து பைல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கூடயே சேர்த்து கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் வெளியில் சாப்பிடாதீங்க, ப்ரிகாஷன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் வெளியில் சாப்பிட்றத. நம்ம வந்து எந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடை சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க, புரியுதுங்களா? அதுதான் வந்து பெஸ்ட்டு நமக்கு. என்றைக்குமே காரம் அவாய்ட் பண்ணுங்கள், மசாலா ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய தண்ணி கொடுங்க, நிறைய கீரை வகைகளை சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது மோஷன் போகிறது, மோஷன் ஒருத்தருக்கு வந்து எப்போ ஸ்டக் ஆகுதோ, எப்போ நிற்குதோ, அவங்களால ஒழுங்காக மோஷன் போக முடியலையோ, அன்னிலேருந்து அவங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் ஸ்டார்ட், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் நீங்கள் வேணால் யூட்டிலைஸ் பண்ணி, தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இடம் நமக்கு ஸ்டொமக் வந்து இன்றைக்குமே க்ளீனாக இருக்கும் காலையில், புரியுதுன்னா? அதனால் காலையில் எழுந்தோன்னா நல்லா தண்ணி குடிங்க, ஒரு ஃபுல்லாக ஒரு 3 கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 3 கிளாஸ் 4 கிளாஸ் அந்த மாதிரி நீங்கள் 8 கிளாஸ் வரைக்கும் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வலுவில் கம்மி குடிச்சு பாருங்கள், உடம்பு நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? சரி, நம்ம வந்து இப்போது இதில் பைல்ஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பைல்ஸ் வந்து உங்களுக்கு ஹோமியோபதியில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக ஆகுதுங்களா இம்மிடியட்டாக, ரொம்ப உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்களா, அதுக்கு என்ன மெடிசன் நான் எடுக்கணும்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டினியூவாக எடுத்துக்குவாங்க, 3 மந்த்ஸில் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதாவது உங்களுக்கு வந்து வித்தின் ப்ளீடிங் வந்து ஒரு 3-4 டேஸ்லேயே 3 டேஸ்லேயே உங்களுக்கு கம்மியாகிடும் ப்ளீடிங். ப்ளீடிங் கம்மியாகிட்ட அப்புறமா கூட உங்களோட வெளிப்பக்கமாக இருந்த பைல்ஸ் வந்து கட்டி வந்து கம்மி பண்ணணுனாக்கா நம்ம நீங்கள் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்குவாங்க, ஒரு 10-15 டேஸ்லேயே வந்து அது வந்து கம்மியாகிடும். அப்புறமா வந்து நீங்கள் கண்டினியூ 3 மந்த்ஸ் நான் சொல்கிற மருந்து மட்டும் எடுத்துக்கணும் போதும் உங்களுக்கு, அடுத்த வாட்டி வராமல் இருக்கிறதுக்கு, புரியுதுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா பைலான்ட்ரோ. பாருங்கள்,
பார்த்துங்க. இது எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும். பைலான் ட்ராப் இது வந்து மெடிசின்ன்ற கம்பெனி மூலமாக பண்ணுறாங்க. இந்த பைலான் ட்ராப்பில் வந்து என்னெல்லாம் வந்து மெடிசின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் நைட்ரிக்கம் இருக்குது, கேரியா ஃப்ளோர் இருக்குது, ஹெமாமெலிஸ் இருக்குது, இதுங்களா. இது எல்லாமே வந்து பைல்ஸ்க்கான மெடிசின்ஸ் தான். இது வந்து எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் டைரெக்டாக நாக்கில் விட்டுணும், புரியுதுங்களா. ஃபைவ் ட்ராப்ஸ் விடுங்க, காலையில் சாயங்காலம் விடுங்க. இதில் 8 to 10 ட்ராப்ஸ் போட்டிருப்பாங்க, 3 to 4 times போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 2 times எடுங்க போதும் எண்டி ஸ்டமக்கில், மார்னிங்கில் ஒரு வாட்டி அண்ட் தென் ஈவினிங்கில் ஒரு வாட்டி, புரியுதுங்களா. இது வந்து பெஸ்ட் மெடிசன் இது, பைலான் ஃபுட்டு. நெக்ஸ்ட், ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாகுது. ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாகுதுன்னாக்கா அவங்களுக்கு இமீடியட்டாக ப்ளீடிங் கம்மி பண்ணணுனாக்கா, மோஷன் போகிறதுல வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாகுது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னா ஹெமாமெலிஸ் பார்த்துங்க. ஹெமாமெலிஸ் மதர் டென்ச்சர் இதை வாங்கிக்கோங்க, மதர் டென்ச்சர் வாங்கிக்கோங்க. இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த மதர் டென்ச்சரை வாங்கிட்டு இது வந்து டைரெக்டாக ஹாஃப் கிளாஸ் வாட்டரில் வந்து மார்னிங் எழுந்தோடனே இது வந்து 20 drops விட்டு குடிங்க. கண்டினியூவாக 3 days கம்பல்சரியாக குடிங்க, 3 times குடிங்க, முடிஞ்சால் 4 times கூட குடிங்க, நோ ப்ராப்ளம் குடிங்க. இமீடியட்டாக ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும், உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் உடம்பு, புரியுதுங்களா. பிளட் வேஸ்ட் ஆகிறது கம்மியாகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ்லேயே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். பெஸ்ட் மெடிசன் இதை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா, நைட்டில் என்ன பண்ணுங்கன்னா, நக்ஸ்வாமிகா நிறைய இதில் நான் சொல்லியிருக்கிறேன், பெஸ்ட்டு மோஷனுக்கு, கான்ஸ்டிபேஷன் எல்லாத்துக்குமே நக்ஸ்வாமிக்கா 200 இருக்குது சிஹெச். கொஞ்சம் சின்ன வயசு பசங்களாக இருந்தாக்கா 30 CH எடுத்துங்க, வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 30 years 40 years மேலே இருக்கும், 200 CH எடுத்துங்க. 200 CH வந்து டைரெக்டாக நாக்கில் வந்து 2 drops விட்டுங்க, நைட் மட்டும் விட்டுங்க, அது போதும். நைட் சாப்பிட்டப்பமா லாஸ்ட்டாக இதை விட்டுங்க, புரியுதுங்களா. ஹெமாமெலிஸ் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம், காலையில் எம்பி ஸ்டமக்கில் எடுத்துங்க, மத்தியானமாக எம்பி ஸ்டமக்கில் எடுத்துங்க, ஈவினிங் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி எடுத்தால் எடுத்துங்க. ப்ளீடிங் போகிற வரைக்கும், ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2 times எடுத்தால் போதும் ஹெமாமெலிஸ். நக்ஸ்வாமிக்கா ஒன்லி நைட் டைமில், பைலான் ட்ராப் வந்து மார்னிங் ஒரு வாட்டி எம்பி ஸ்டமக்கில், ரெண்டாவது ஈவினிங்கில் ஒரு வாட்டி எம்பி ஸ்டமக்கில் எடுத்துங்க, டைரெக்டாக ட்ராப்ஸ் நாக்கில் விட்டுங்க. இது எடுத்துட்டப்பமா ஹெமாமெலிஸ் வந்து ஒரு 5 to 10 minutes கேப் வச்சுங்க போதும், புரியுதுங்களா. ரெண்டாவது பெஸ்ட்டு பயோ காம்பினேஷன் சப்ளிமெண்ட்ஸ் பைல்க்குன்னே இருக்குது, புரியுதுங்களா. இது வந்து நீங்கள் HBL வாங்கிக்கோங்க, HBL அப்படி இல்லைன்னா BGN குரூப் இருக்குது என்கிட்ட. இப்போ பெரிய டப்பா நீங்கள் சின்னது வாங்கிட்டனாலே போதும், புரியுதுங்களா. 2 டப்பா வாங்கிங்க, 25 inches இது. BC 17 பார்த்தீங்கன்னா BC 17 இந்த மாத்திரை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணுனாக்கா, 6 tablets அப்படியே எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற்றுங்க, சுடு தண்ணியில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வார்ம் வாட்டர், ரொம்ப லூப் வார்ம் வாட்டர் எடுத்துங்க. லூப் வார்ம் வாட்டரில் 6 மாத்திரை போடுங்க, 6 மாத்திரை போட்டு கலக்கிட்டு அப்படியே குடிச்சுங்க, புரியுதுங்களா. சாப்பாடு சாப்பிட்ட அப்புறமா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா, லஞ்சுக்கு அப்புறமா, டின்னருக்கு அப்புறமா 6 மாத்திரை ஒரு நாளைக்கு வந்து 18 tablets இருக்கும். இந்த மாத்திரை வந்து நீங்கள் கண்டினியூவாக 3 months எடுங்க, புரியுதுங்களா. உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகிட்டோமா, வித்தின் உங்களுக்கு வந்து 15-20 days உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிட்ட அப்புறமா கூட நீங்கள் இதை எடுங்க, இந்த மாத்திரை 3 months எடுங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமே வராது, புரியுதுங்களா. அகைன் பைல்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் இந்த 4 medicine போதுங்க. நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு 40,000, 50,000, 1 lakh rupees கொடுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணினு இருக்க தேவையில்லை. இதை எடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கிளியர் ஆகும், புரியுதுங்களா. கண்டினியூ எடுங்க. ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதாவது 1 month எடுக்கும், இல்லை 1.5 month எடுக்கும், புரியுதுங்களா. இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 1 week தான் ஆகுதுனாக்கா, இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், கண்டிப்பாக ஹெமாமெலிஸ் எடுங்க. எடுத்தோன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் வித்தின் 1 or 2 days 10 days கீழே காவலாதீங்க. ஆனால் ஒரு வாட்டி பைல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து BC 17 3 months கம்பல்சரியாக எடுங்க, புரியுதுங்களா. எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிலாக்ஸ் இருக்கும், அடுத்த வாட்டி வராது. இதுதான் இன்றைக்கி டாபிக் பைல்ஸை பற்றி. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம், அதுக்காக இன்றைக்கி நான் மெயினாக நிறைய பேர் எனக்கு மெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கோசம் நான் போட்டேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ரேட்டு, பைலான் ட்ராப் வந்து பயப்படாதீங்க, ரொம்பலாம் இல்லை, 100 rupees தான் பைலான் ட்ராப்பு, 100 rupees பைலான் ட்ராப்பு. ஏமா நெக்ஸ்ட்டு வாங்கினீங்கன்னா SBL வந்து 30 ml வாங்கினீங்கன்னா போதும், அது வந்து ஒரு 80 rupees இருக்கும். அதே மாதிரி ஹெமாமெலிஸ் மதர் டென்ச்சரும் ஒரு 100 rupees வந்துடும், அதுவும் ஒரு 30 ml வாங்கிக்கோங்க. 180, 100, 280 BC வந்து ஒரு 80 rupees இருக்கும், 25 inches ஒரு 350 rupees, புரியுதுங்களா. 350-400 rupees உங்கள் பைல்ஸ் ப்ராப்ளம் க்யூ ஃபாலோ பண்ணுங்கள், வாங்குங்க. வாழ்க வளமுடன், வணக்கம்.